வணக்கம் சர்வோவாசன் மக்களுக்காக. சர்வோவாசன் சினிமாவை மட்டும்தான் ரிவ்யூ பண்ணுவாரா அப்படின்னு கேட்டிங்க, நிறையா பேர் கேட்டிருந்தாங்க. சினிமாவை மட்டும் இல்லைங்க, ஓடிடியில் ரிலீஸ் ஆகக்கூடிய வெப்சீரீஸை பற்றியும் ரிவ்யூ பண்ணலாம் அப்படிங்கிறது என்னுடைய ஒரு ஆசை தான். ஏன்னா அவங்களும் ஒரு மூவியை தான் எடுக்கிறாங்க, மூவி மாதிரி ஒரு சீரியல் தான் எடுக்கிறாங்க. ஆனால் அதில் வந்து என்ன வித்தியாசம்னா, நம்ம தமிழ் கலாச்சாரத்தில் இருக்கக்கூடிய ரெகுலராக வந்துட்டு இருக்கக்கூடிய சீரியல்லேருந்து இது கொஞ்சம் மாறுபட்டு வித்தியாசமாக எடுக்கப்பட்ட ஒரு 4 hours சீரியல். இப்போ ரீசெண்டாக வந்த படம் டிஸ்னி ஹாட் ஸ்டாரில் போட்டிருக்காங்க, நவம்பர் ஸ்டோரி, அதனுடைய ரிவ்யூ தான் போடுறேன். இந்த படத்தை இந்த வெப்சீரீஸை ரிவ்யூ பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறதுக்கு காரணம் என்ன அப்படின்னு எல்லாருமே எதிர்பார்ப்பாங்க. நியாயமான காரணம் தாங்க. இது சும்மா சாதாரணமாக எல்லோரும் சீரியல் பார்க்குற மாதிரி வெப்சீரீஸும் பார்த்து போயிட்டு இருக்க வேண்டியது தானே. இது போய் இதுக்காக இவர் வந்து அனாவசியமாக இது போய் ரிவ்யூலாம் போடுறாரு அப்படின்லாம் நினைக்கிறீங்களா? இல்லைங்க, இதுக்கு ரிவ்யூ கண்டிப்பாக போட்டே ஆகணும். ஏன்னா இதில் எடுத்துக்கக்கூடிய கதை, அந்த இந்திரா சுப்பிரமணியம் அவர்கள் தான் அந்த கதை மூலக்கதை. அவங்களுடைய கதையை வந்து திரைக்கதையாக்கி அதை ஒரு 4 hoursல ஒரு அருமையான ஒரு வெப்சீரீஸாக ஒரு க்ரைம் த்ரில்லரை கொடுத்துருப்பாங்க மக்களுக்கு. எஸ்பெஷலி இந்த லாக்டவுன் பீரியடில் இந்த ஒரு 4 hours கண்டினியூஸாக பார்க்கறதுனாலும் பார்க்கலாம், கண்டினியூஸாக பார்க்க முடியுமா தான் உங்களை உட்காந்து வச்சு பண்ணியிருக்காங்க இந்த படத்தைங்கிறது தான் மிகப்பெரிய ப்ளஸ் பாயிண்ட்டு. ஒரு மூலக்கதையிலையோ இல்லை ஒரு திரைக்கதையிலையோ நான் எப்போதுமே அடிக்கடி சொல்லக்கூடியது என்னென்னா, ஒரு சின்ன ஒரு பொறி தட்டக்கூடிய ஒரு விஷயத்தை தான் அவங்க வந்து பெருசாக ஊதி பெருசாக்கி அதை ஒரு திரைக்கதையாக்குவாங்க. அந்த மூலக்கதையிலேருந்து ஏற்படக்கூடிய திரைக்கதை எப்படி இருக்குது, அதை எப்படி கொண்டு போயிருக்காங்க, அதை தான் முக்கியம். சரிங்க, முதல்ல யாருக்கு நன்றி சொல்லலாம் அப்படின்னு, விகடன் டெலிவி ஸ்டார்ஸ், அவங்க இந்த வெப்சீரீஸ்க்கு ரொம்ப முயற்சி பண்ணி நிறையா பணங்கள்லாம் செலவழித்து, அதுவும் தமன்னா, ஜிஎம் குமார், பசுபதி, பிரசன்னா இவங்கள மாதிரி ஆளுங்கள்லாம் வச்சு அருமையாக ஒரு டீம் ஆஃப் போலீஸ் பீப்புளோட வச்சு ஒரு க்ரைம் நாவலை அழகாக அருமையாக நேர்த்தியாக கொண்டு போயிருக்காங்க. ஸோ அதனால் அவங்களுக்கு தான் முதல்ல இந்த வெப்சீரீஸில் இந்த லாக்டவுனில் மக்கள் ஈஸியாக பார்க்கக்கூடியது, வீட்டில் இருந்தே அவங்கவுங்களுடைய டிவியில் பார்க்குற மாதிரி ஒரு சீரியலை வெப்சீரீஸை கொடுத்துருக்காங்க. ஹாஃப் அன் அவர் கூட வச்சு பார்க்கலாம், இல்லைன்னா ஃபுல்லாகவே வச்சு பார்க்கலாம். ஃபுல்லாகவே வச்சு பார்க்குறது தான் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். ஏன்னா உங்களால் இந்த ஒரு எபிசோட் முடிஞ்சால் அடுத்த எபிசோடு நீங்கள் பார்க்காம இருக்க முடியாது, கண்டினியூட்டி இருந்துகிட்டே இருக்கும். அந்த மாதிரி ஒரு அருமையான ஒரு எடிட்டிங்கை பண்ணியிருக்காங்க. நான் என்னுடைய ரிவ்யூஸில் எல்லாத்துலேயுமே ஒரு இந்த சினிமாவை பற்றின விஷயத்தில் மீடியாவில் நான் சொல்லக்கூடிய விஷயங்களே ரொம்ப முக்கியமானது பார்த்திங்கன்னா, கதை இருக்கும், திரைக்கதை இருக்கும், எடிட்டிங் இருக்கும், டைரக்ஷன் இருக்கும், மியூசிக், காமெடி, இந்த மாதிரி ஆக்டர்ஸ் இவங்களுடைய இம்பார்ட்டன்ஸ் ரோல்ஸ் எல்லாம் கண்டிப்பாக இருக்குது, கதைக்கு தேவை தான், இல்லைன்னு சொல்ல முடியாது. ஆனால் இந்த டைரக்ஷன், எடிட்டிங் அண்ட் தென் கதை, இந்த மூணும் சரியாக அமையலைன்னு சொன்னால் ஒரு கதையோ இல்லை ஒரு வெப்சீரீஸோ சக்ஸஸ் ஆகாது அப்படிங்கிறது தான் என்னுடைய தாழ்மையான கருத்து. சரி, இந்த படத்தினுடைய நன்றி சொல்லியாச்சு, அதில் நடித்தவங்க பேரெலாம் கூட சொல்லிட்டேன், ரொம்ப பியூட்டிஃபுல் ஆக்டர்ஸ். இதில் வந்து தமன்னா வந்து ஜிஎம் குமாருக்கும் பசுபதிக்கும் ஈக்குவலண்ட்டாக அவங்களால் முடிஞ்ச அளவுக்கு தன்னுடைய ஒரு கிரிட் ஃபேஸை வச்சு ரொம்ப அழகாக படத்தில் அவங்களுடைய பியூட்டிஃபுல் ஸ்கெட்ச், அவங்களுடைய பாடி லாங்குவேஜ் எல்லாமே ரொம்ப அருமையாக ஃபிட் ஆகிற மாதிரி, அவங்க வந்து ஒரு முதிர்ந்த, ஒரு கைத்தேர்ந்த ஒரு நடிகையாக வரக்கூடிய ஒரு வாய்ப்பை இந்த 4 மணி நேரத்துக்குள்ளே அவங்க இதை பயன்படுத்திக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஒரு பீயிங் குஜராத்தி லேடியாக இருந்து இந்த மாதிரி ஒரு அருமையான தமிழ் சினிமா இண்டஸ்ட்ரீஸ்குள்ளே வந்து அவங்க பண்ணுறதுங்கிறது வெரி பிக் ப்ளஸ் பாயிண்ட். அவங்க ரொம்ப நல்லா நடிச்சிருக்காங்க. ஜிஎம் குமாரும் நம்மளுடைய பசுபதி சாரும் கேட்கவே வேண்டாம். அவங்களுக்கு பசுபதி ஏற்கனவே கூத்துப்பட்டறையிலேருந்து வந்த ஒரு அருமையான ஒரு ஆக்டர். அந்த ஆக்டருக்கு ஒரு குழந்தை இயேசுங்கிற கதாபாத்திரத்தை கொடுத்துருக்காங்க, அதுவும் ரொம்ப ரொம்ப ஃபிட்டிங், யதார்த்தமான ஒரு பாத்திரம் தான். அதனால் அந்த கேரக்டர்ஸ்லாம் அவங்க ஃபிட் ஆகிறாங்க. சரிங்க, எல்லாம் ப்ளஸ் பாயிண்ட்டை சொல்கிறீங்க, இதெல்லாம் சொல்கிறீங்க, நெகட்டிவும் கொஞ்சம் சொன்னால் தானேங்க நமக்கு சுவாரஸ்யம் பிடிக்கும் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறது எனக்கு புரியுது. நெகட்டிவ் எடுத்தவுடனே சொல்ல வேண்டாம் அப்படிங்கிறதுனால தான் நான் சொல்லலை. ஆனால் நெகட்டிவ் இருக்குது, இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் நெகட்டிவ் இருக்குது. என்னன்னு நான் சொல்லும்போது, ஒரு படத்தில் நீங்கள் எப்பொழுதுமே ஒரு டைரக்டர் வந்து படத்துக்கு கதையெல்லாம் எழுதி முடித்த உடனே இந்த படத்தில் யார் யார் என்னென்ன கேரக்டரில் நடிக்கணும் அப்படிங்கிறத தீர்மானம் பண்ணுவாங்க. என்னுடைய விமர்சனத்தில் நிறைய இடத்துல நான் சொல்லுவேன், சில பேர் காசு கொடுத்து துட்டு கொடுத்து நடிக்க வந்துட்டாங்களோ அப்படின்னு எனக்கு தோணும் அப்படிங்கிற மாதிரிலாம் நான் சொல்லியிருக்கேன். நிறைய இடங்களில் கமெண்ட்ஸ் எல்லாம் கூட பாஸ் பண்ணியிருக்கேன். சில லேடி ஆர்டிஸ்டெல்லாம் வச்சு பேசும்போதெல்லாம் கூட இந்த மாதிரி கமெண்ட்ஸ் போட்டேன். இப்போ ரீசெண்டாக ஒரு படத்தில் சூடு ரிப்போர்ட்டில் கூட அவங்கள பற்றி சொல்லியிருந்தேன். அதே மாதிரி இந்த படத்துக்கு கதை அம்சத்துக்கு ஏற்ற மாதிரி ஒரு கேரக்டர் எடுக்கிறது அப்படிங்கிறது
என்னுடைய தாழ்மையான ஒரு கருத்தில் பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி க்ரைம் நாவலிஸ்டெல்லாம் ஒரு கைத்தேர்ந்த ஒரு நல்ல நடிகரை நீங்கள் உள்ள படத்துக்குள்ளே கொண்டுட்டீங்க அப்படின்னு சொன்னாலே, அதுவும் வில்லன் ரோலில் கொண்டுட்டீங்க அப்படின்னு சொன்னாலே, கதையில் ஒரு பெரிய சஸ்பென்ஸ் உடம்பட்டு போயிடும். ஏன்னா ரசிகர்கள் மத்தியில் நம்மளுடைய பசுபதி கூத்துப்பட்டறையில் நடித்தவர் நிறையா படங்களில் வில்லன் ரோலில் பண்ணிட்டார். ஸோ நான் இந்த கதையை உங்களுக்கு எப்போதுமே என்னுடைய விமர்சனங்களில் கதையை நான் சொல்கிறதே கிடையாது. பட் இந்த கதையை பொறுத்த வரைக்கும் இந்த ஒரே ஒரு நெகட்டிவ் பாயிண்ட்டை நான் சொல்கிறதுனால உடனே நீங்கள் வந்து வில்லன் ஆகிட்டார், பசுபதி வில்லன் ஆகிட்டான்னு நினச்சிட்டுலாம் பார்க்காதீங்க. அந்த மாதிரி அந்த மாதிரி வில்லன் ரோல்னு நம்ம சொல்ல முடியாது. ஆனால் உளவியல் ரீதியாக ஒரு உண்மையை நம்ம போய் பார்க்கும்போது என்ன ஆகிடும்னா, நமக்கு நம்மளை அறியாமலே நமக்கு வந்து ஒரு சந்தேகம் வரும். இந்த கதையினுடைய ஒரு த்ரில்லரில் இருக்கக்கூடிய அந்த கொலை நடந்த இடத்துக்கும் அதில் இருக்கக்கூடிய கேரக்டர்ஸும் அதனுடைய சம்பவங்கள் எல்லாம் வச்சு நம்ம பின்னி கோத்து கொண்டு போகும்போது, கதை எழுதும்போது பார்த்திங்கன்னா ஒரு கூட்டு இருக்கும். அந்த ஒரு கூட்டு 10-15 கூட்டு போடுவாங்க. அந்த 10-15 கூட்டு ஏன், நம்மளுடைய மகாபாரதத்திலே பார்த்திங்கன்னா மகாபாரதத்தினுடைய மேற்கோள்கள்லாம் எடுக்கும்பொழுது பார்த்திங்கன்னா வியாசர் வந்து ஏகப்பட்ட கூட்டு போட்டிருப்பார். எல்லா கூட்டுக்கும் ஒரு சாவி ஒரு இடத்துல வச்சுருப்பார். அதே மாதிரி தான் இந்த நம்மளுடைய இந்திரா சுப்பிரமணியமும் ஒரு சந்தேகத்தை உருவாக்கிட்டு அந்த சந்தேகத்துக்கு தேவையான கதை களத்தை கொண்டு போகும்போது ஒரு இடத்துல ஒரு சாவியை கொண்டே வச்சு அந்த சாவியை வச்சு திறக்கிறாங்க அப்படிங்கிறது தான் உண்மை. ஆனால் அந்த உண்மை தத்துவத்தில் ஒரே ஒரு விஷயம் என்ன ஆகிடுதுன்னா, ஒரு வில்லன் ரோல்னு நம்ம சொல்லும்போது நமக்கு அவர் பேரில் சந்தேகம் ஜாஸ்தி. ஒரு ரசிகனாக அவனுடைய மனசில் நம்மளுடைய பசுபதி சார் பேரில் ஒரு சந்தேகத்தை வளர்க்கக்கூடிய ஒரு ஆரம்ப காலத்திலேயே உங்களுடைய கட்டமைப்பு நடந்து விடுகிறதோ அப்படிங்கிறது தான் ஒரு என்னுடைய ஒரு தாழ்மையான கருத்து. சரிங்க, அதை விட்டுருங்க. அவர் எடுத்துட்டாங்க, நல்ல ஆக்டர், நல்லா பண்ணிட்டார். அவரோட ரோலை ரொம்ப அழகாகவே பண்ணியிருந்தார். ஆனால் அவர் ஏன் அப்படி பண்ணார், எதுக்காக பண்ணாருங்கிறத நீங்கள் தயவு செஞ்சு சினிமா அந்த ஓடிடி ரிலீஸில் போய் அந்த 4 மணி நேரம் உட்காந்து பார்த்தா தான் விகடனுக்கு நம்ம சொல்கிற நன்றி கடனாக இருக்கும் அப்படிங்கிறது தான் என்னுடைய தாழ்மையான கருத்து. சரிங்க, அதுக்கு அடுத்தது வேறு என்னங்க நெகட்டிவ் பாயிண்ட்ஸ் இருக்குன்னு சொல்லிங்களா? நெகட்டிவ் பாயிண்ட்ஸ்ன்னு சொல்ல வர்றது என்னென்னா, போலீஸ் டிபார்ட்மெண்ட் எப்போதுமே தன்னுடைய காரியத்தை செய்யும்போது ஏதாவது ஒரு திருப்பு கிடைக்காதா, ஏதாவது ஒரு திருப்பு கிடைக்காதா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க போலீஸ் ஸ்டேஷனுக்குள்ளேயே உட்காந்து தான் பேசிக்கிட்டு இருப்பாங்களே ஒழிய, அவங்க எவனாவது வந்து எதையாவது ஒரு இன்ஃபர்மேஷனை கொடுத்து அந்த இன்ஃபர்மேஷனை பேஸ் பண்ணி தான் அவங்க மேலே ப்ரொசீட் பண்ணி போவாங்க அப்படிங்கிறது ஒரு பரவலாக இருக்கக்கூடிய மக்கள் மத்தியில் இருக்கக்கூடிய ஒரு விஷயந்தான். இந்த விஷயத்தை ரொம்ப எலாங்கேட்டாக ரப்பர் மாதிரி இழுத்து நிறைய இடத்துல பேச வச்சுட்டு அதில் அந்த கான்ஸ்டபுள் ஒருத்தர் உண்மையிலேயே அவருடைய உள் மனசு பேசும்போது, ஐயோ இவன் என்னடா சாவடிக்கிறானே, 10 தடவை ஏறி இறங்கிப்பாருடா அப்படின்னு சொல்கிற இடங்கள்லாம் வந்து கொஞ்சம் ஒரு மாதிரி தான் இருக்குது, இல்லைன்னு சொல்ல முடியாது. ஆனால் அதே போலீஸ் டிபார்ட்மெண்ட்டில் சைபர் கிரைமில் அதிபுத்திசாலிகளும் நம்மளுடைய தமிழ்நாட்டு போலீஸில் இருந்திருக்காங்க. அவங்கெல்லாம் எப்படி எப்படியோலாம் கண்டுபிடிச்சிருக்காங்க. அவங்கள இன்னும் கொஞ்சம் வசதியாக காமிச்சிருக்கலாமோ, புத்திசாலியாக காமிச்சிருக்கலாமோ அப்படின்னு தோணுது. ஆனால் ஜென்ரலாக பார்த்திங்கன்னா இந்த இன்ஸ்பெக்டர் ரோலில் வரக்கூடிய அருள்தாஸ் ரொம்ப நல்லா பண்ணியிருக்காரு. அவர் யூஸ்வலாக வில்லனும் பண்ணுவார், கேரக்டர் ரோலும் பண்ணுவார், ஃபேமிலி ரோலும் பண்ணுவார். அவருக்கு கொடுக்கப்பட்ட இந்த இன்ஸ்பெக்டர் ரோலை ரொம்ப அழகான ஃபேஷியல் எக்ஸ்ப்ரெஷனில் ப்ரில்லியண்ட்டாக பண்ணியிருக்காரு அவர், இல்லைன்னு சொல்ல முடியாது. ஆனால் அந்த போலீஸ் ஸ்டேஷனில் பேசக்கூடிய தன்னுடைய கான்ஸ்டபுள்ஸ் உட்காந்து வச்சுக்கிட்டு யார் எப்படி பண்ணியிருப்பாங்க என்னங்கிறது ஒரு பிரெயின் ஸ்டார்மிங் செஷன் மாதிரி வச்சு பண்ணுறாங்க அப்படின்னு சொல்கிறது ஏற்புடையதாக இல்லை, இருக்கும், இல்லைன்னு சொல்ல முடியாது. போலீஸ் ஸ்டேஷனுக்குள்ளே நான்லாம் நிறைய தடவை உள்ளே போய் பார்த்துருக்கேன். பல போலீஸ் இன்ஸ்பெக்டர்ஸ் கூட நான் என்னுடைய ஸ்டூடெண்ட்ஸ் லைஃப்பில் நான் இருக்கும்பொழுது கோயம்புத்தூரில் பெரிய ஒரு வேணுகோபால் நாயுடுன்னு ஒரு டிஐஜி இருந்தார். அவர் தான் எங்களுக்கு குருவாக இருந்தார், எங்களுடைய ஜிம் சென்டருக்கு குருவாக இருந்தார். அதனால் அவர் அடிக்கடி கூப்பிட்டு போய் காமிச்சிருக்காரு, பேசியிருக்காரு. நாங்கள் அந்த க்ரைம் பண்ண இவங்களோடெல்லாமே நாங்கள் நிறையா இன்ட்ராக்ஷன்ஸ் பண்ணதுனால அந்த எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கிறதுனால நான் சொல்கிறேன். அந்த மாதிரி ஒரு போலீஸ் வந்து உட்காந்து பிரெயின் ஸ்டார்மிங் செஷன் பண்ணிக்கிட்டுலாம் இருக்க மாட்டாங்க. சொந்தமாக சுயமாக திங்க் பண்ணி அவங்க ஒரு வித்தியாசமான ஒரு லீடு எடுத்துகிட்டு போவாங்க அப்படிங்கிறது உண்மை. ஆனால் இந்த படத்தில் கதாசிரியர் எழுதப்பட்ட ஒரு முக்கியமான சமாச்சாரத்தில் அருள்தாஸ் கொஞ்சம் வித்தியாசமாக திங்க் பண்ணுறாருங்கிற ஒரே ஒரு கோடு, மெல்லிய கோடு ஒன்றே ஒன்று இருக்குது. அந்த மெல்லிய கோடை அழகாக பிடிச்சி மேலே கொண்டு போயிருக்காரு, அது ப்ளஸ் பாயிண்ட், இல்லைன்னு சொல்ல முடியாது. ஆனால் அங்கே உட்காந்து பிரெயின் ஸ்டார்மிங் செஷனில் பண்ணி பேசிகிட்டு நொண்டிய கட்டிகிட்டு உட்காந்து பேசிகிட்டு இருக்கிற மாதிரி இருக்கிறதெல்லாம் வந்து கொஞ்சம்
ஓவர் டூயிங்காக தெரியுது, அது கொஞ்சம் ரப்பர் மாதிரி இழுத்துருக்கு. ஏன்னா வெப்சீரிஸ் 4 மணி நேரம் காமிக்கணுங்கிறதுனால அதை கொஞ்சம் ஓவராக பண்ணிட்டாங்க. சரிங்க, எல்லாம் இந்த மாதிரிலாம் இருந்தால் காமெடி ஒன்று இருக்கணும், ஃபைட்டு ஒன்று இருக்கணும், பாட்டு ஒன்று இருக்கணும், இதெல்லாம் சொல்லுவாங்க. பாட்டுலாம் கண்டிப்பாக எதிர்பார்க்கவே முடியாது, நேரில் கிடையவே கிடையாது. காமெடி அப்படின்னு நீங்கள் எடுத்திங்கன்னா, அந்த பிரசன்னான்னு ஒரு மலருங்கிற ஒரு மலரண்ணன்கிற கேரக்டர்லாம் இவங்களுக்கு ஃப்ரெண்டாக வராங்க நம்ம ஹீரோயினுக்கு. அவருடைய பாடி லாங்குவேஜ், அவருடைய ஃபேஷியல் எக்ஸ்பிரஷன், அவருடைய அந்த கதைக்கு ஏற்ற மாதிரி இருக்கக்கூடிய ஒரு டென்ஷன், அந்த டென்ஷனில் அவர் பண்ண வேண்டியது, பேச வேண்டியது, அந்த டயலாக்லாம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஓரளவுக்கு காமெடி ரோலில் காமெடி ஃபிட் ஆகிற மாதிரி, நமக்கும் கொஞ்சம் ஜோக்கு தொய்வு வரக்கூடாதுங்கிறதுக்காக பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி அந்த இன்ஸ்பெக்டர் ரோலில் நாயுடு முத்தர் வராரு பண்ணாமல், அவர் வந்து அவர் தன்னுடைய இடுப்பில் பேண்ட்டு கூட நிற்காமல் இருக்கிற மாதிரிலாம் பண்ணியிருக்காங்க. அதெல்லாம் கொஞ்சம் உண்மையிலேயே வந்து பாராட்டக்கூடிய ஒரு விஷயந்தான். அதெல்லாம் வந்து டைரக்டர்னுடைய கைவண்ணம் அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஆனால் டைரக்டர்னுடைய வீக்னஸ் எங்கே எக்ஸ்போஸ் ஆகுது அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா, ஒரு கேரக்டரை நீங்கள் எந்த இடத்துல கொண்டு எப்படி ஃபிக்ஸ் பண்ணி அந்த கேரக்டருக்கு பின்னாடி ஃப்ளாஷ்பேக்கை கொண்டு போகும்போது, இந்த ஃப்ளாஷ்பேக் அப்படிங்கிற எடிட்டிங்கை வந்து ரொம்ப நல்லா பண்ணியிருக்காங்க, இல்லைன்னு சொல்ல முடியாது. கண்டிப்பாக அந்த கேமரா வித்து ஐயனாவும் அதுக்கப்புறம் நம்மளுடைய சரண் கோவிந்தசாமியும் எடிட்டிங்கில் ரொம்ப நல்லா பண்ணியிருக்காங்க. ஆனால் அந்த டைரக்டர் கொண்டு போகும்போது அந்த ஃப்ளாஷ்பேக்கை சொல்கிறதுக்காக ஒரு ஒரு தரையும் ஒரு ஒரு எபிசோட்லேருந்து பின்னாடி போகும்போது ஏற்படக்கூடிய ஒரு தொய்வு, ஒரு தொய்வு, ஒரு 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 ரசிகனுடைய மனசில், அதுவும் இந்த மாதிரி த்ரில்லர் சீரியல்லாம் பார்க்கும்போது ஒரு ஸ்பீடு இருக்கணும். ஒரு ஸ்பீடு இருந்தால் தான் உங்களால் பார்க்க முடியும். ஓகே, நீங்கள் லாக்டவுனில் வெப் சீரீஸாக பண்ணியிருக்கீங்க, கொஞ்சம் ஸ்லோவாக தான் பண்ணணும். சீரியலில் நம்ம ஒரு இவர் பண்ணியிருப்பார், நம்ம ஆர்ஜே சிவா வந்து ஒரு ஒரு ரொம்ப நல்லா பண்ணி ஒரு இதில் ப்ரோக்ராமில் காமிச்சிருப்பார். ராதிகா மேடமையும் இவங்களை தேவையானையும் கிண்டல் அடித்து அங்கேருந்து ஓடி வர மாதிரி ஒரு டாக்டர் சீன் மாதிரி வந்து பண்ணிவிட்டு கடைசியில் எங்களை எவ்வளோ முயற்சி செஞ்சு செத்து போயிட்டாங்கன்னு சொல்கிற மாதிரி ஒரு சீன் இருக்கும். ரொம்ப கிண்டல் அடிச்சிருப்பார் அவர். அதே மாதிரி நீங்கள் கிண்டல் அடிக்கிற மாதிரி ஒரு சீனை காமிக்கணுங்கிறதுக்காக ரொம்ப எலாகேட் பண்ணி ஒரு விஷயத்தை கொண்டு போகிறதுங்கிறது ஒரு டைரக்டருக்கு நல்ல அழகில் இவ்வளவு ஒரு அழகான கதையம்சத்தை கொண்டு வந்துட்டு, அந்த ஸ்பீட் ஆஃப் எடிட்டிங்கும் அந்த ஸ்பீட் ஆஃப் கதை சொல்லக்கூடிய விதத்தையும் கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் குயிக்கன் பண்ணியிருக்கணும். இன்னும் கொஞ்சம் குயிக்கன் பண்ணிவிட்டு இந்த 4 மணி நேரத்தை 8 மணி நேரமாக கூட ஆக்கியிருக்கலாம். ஆனால் இந்த ஓடுற வேகம் இருக்குது பார்த்தீங்களா, ஸ்பீடு ஸ்பீடுன்னு சொல்லுவாங்க, அந்த அந்த ஸ்டே இல்லாமல் அது புஷ் பண்ணி கொண்டு போகணும். அது எப்படி கொண்டு போகணும், அது ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிள் உங்களுக்கு சொல்லணும், சினிமா வாணிலேயே சொல்லணும்னு பார்த்தீங்கன்னா, கில்லி படத்தில் நம்ம அவர் எடுத்துருப்பார். அவருடைய அந்த டைரக்டருடைய ஸ்பீடை பார்த்தீங்கன்னா, நம்ம லெவலுக்கு அந்த கபடியில் எந்த அளவுக்கு கபடி 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 சொல்லும்போது ஸ்பீடு இருக்குமோ அந்த ஸ்பீடில் அவர் வண்டி ஓட்டிகிட்டு வரும்போது மதுரை டு சென்னை தூக்கிட்டு வந்து அந்த பொண்ணை காப்பாற்றத்தை கொண்டு வந்துருப்பாங்களோ, அந்த ஸ்பீடு, அந்த டிப் ஆஃப் த சீட்டில் வந்து உட்காரும்போது தான் அடுத்தது அந்த சீனில் சண்டையில் வந்து பின்னாடி தண்ணிக்குள்ளே ஒளிஞ்சிக்கிட்டு இருக்கும்போது வந்து அருவாள் விட்டு விழும்போது டக்குன்னு எழுந்து ஃப்ளாஷ் அடிக்கிற மாதிரி ஒன்று வரணும். அந்த ஒரு ஃபியர், அந்த அட்ரினல் வரணும். அந்த அட்ரினல் ஒரு ரசிகன் மனசுக்குள்ளேயோ அவன் உடம்புலேயோ தன்னறியாமல் ஏற்படக்கூடிய ஒரு அட்ரினல் வந்ததுன்னா அங்கே நிற்கிறது சக்ஸஸ். இந்த சக்ஸஸை யார் ஒருத்தர் எந்த டைரக்டர் கேப்சர் பண்ணுறாங்களோ அவங்க பண்ணுவாங்க. இந்த மாதிரி ஒரு அருமையான கதைகளத்தை வச்சுட்டு அந்த மாதிரி ஒரு சூப்பர் டூப்பர் ஒரு அட்ரினலை க்ரியேட் பண்ணியிருந்தாங்கன்னா உண்மையிலே பெரிய ஷெட்டு கொடுத்துருக்கலாம். அது பயங்கர வீக்னஸ், நான் சொல்கிறது மக்களுக்கு புரிஞ்சிருக்கோன்னு நினைக்கிறேன். ஆனால் என்ன தான் நம்ம விமர்சனத்துக்கு கிரிட்டிக்கலாக எடுத்துகிட்டு போனால் கூட, ஒரு 4 மணி நேரம் நம்மளை என்கேஜ் பண்ண வச்சுருக்காங்க, அதுக்கு கண்டிப்பாக அவங்களுக்கு ஒரு சபாஷ் கொடுக்கலாம். நிச்சயமாக கொடுக்க வேண்டிய ஒரு அருமையான ஒரு கதைகளும் தான் அதை எடுத்திருக்காங்க. பின்னாடி பேக்ரவுண்ட் ஸ்கோர் அதையும் நம்ம சொல்லியே ஆகணும். அவங்களும் அந்த சரண் நல்லா பண்ணியிருக்காங்க, ராகவன் சூப்பராக பண்ணியிருக்காரு. இந்த த்ரில்லருக்கு தேவையான என்னென்ன எஃபெக்ட் இருக்கணுமோ அதெல்லாம் கரெக்டாக பேக்ரவுண்ட் ஸ்கோர் நல்லா அருமையாக கொடுத்துருக்காங்க. அது பர்ஃபெக்டாக ஃபிட்டிங்காக போயிட்டே இருக்காது, எல்லா இடத்துலையும் போயிட்டுருக்கு. ஒரு நல்ல வெப் சீரீஸ் சினிமா போல் பாட்டு இல்லாமல், காமெடி இல்லாமல், சண்டை இல்லாமல், ஒரு அருமையான ஒரு வெப் சீரீஸில் ஒரு க்ரைம் த்ரில்லர் பார்த்தது நமக்கு ஆத்மார்த்தமான திருப்தி. நிறையா பேர் நிறையா விஷயங்கள்லாம் சொல்லுவாங்க, திருஷ்யம் மாதிரியே இருந்தது, பாபநாசம் மாதிரியே இருந்தது, ஒரு கொலையை மறைக்கிறதுக்காக அந்த கொலையை பண்ணாங்க, அதில் வந்து அப்பா வந்து பொண்ணை காப்பாற்றினார், இதில் வந்து பொண்ணை அப்பா காப்பாற்றினாங்க, இந்த கதையெல்லாம் கிடையாதுங்க. அதெல்லாம் சும்மா, அது வேறு, இது வேறு. இதில் வந்து சந்தேகங்களை நிறையா கேரக்டர் பேரில் உருவாக்கிட்டு அந்த சந்தேகங்களை எப்படி நிவர்த்தி பண்ணுறாங்க அப்படிங்கிறது தான் இதில் முக்கியம். அதுலேயும் அப்படி தான் இருந்தது அப்படின்னு சொல்லுவீங்க. ஆனால் எல்லா க்ரைம்லேயும்
ஒரு ஒரு எவிடன்ஸஸ் விட்டுட்டு போவாங்க. எல்லா க்ரைம்லேயும் நடக்கும்போது அதை எப்படி ட்ரேஸ் அவுட் பண்ணி கொண்டு போகிறாங்கங்கிற புத்திசாலித்தனம்னு சொல்லுவாங்க. த இன்டெலிஜென்ஷியா ஆஃப் தி போலீஸ், த சைபர் க்ரைம் ஆஃப் த போலீஸ், அது ரொம்ப ரொம்ப முக்கியம். அந்த பர்டிகுலர் ஆஸ்பெக்டை தான் நம்ம பார்க்கணுமே ஒழிய, இதில் வந்து பொண்ணு அப்பா அப்பா பொண்ணு அப்படிங்கிற மாதிரிலாம் நம்ம வந்து உடனே அதுக்கு ஒரு சாயம் கொடுத்து கலர் கொடுத்து பேசுறதுங்கிறதெல்லாம் என்னை பொறுத்த வரைக்கும், சர்வவாசனை பொறுத்த வரைக்கும் அது ஏற்றுக்கொள்ளக்கூடிய விஷயமே கிடையாதுங்க. கதாசிரியர் அந்த இந்திரா சுப்பிரமணியம் அருமையான ஒரு கதைக்களத்தை கொடுத்துருக்காங்க. நல்ல அழகாக எடுக்கப்பட்ட வெப்சீரீஸ், மக்கள் நிச்சயமாக அதை பாருங்கள். இந்த கதையை நான் சொல்லாமலே இவ்வளோ பெரிய க்ரிட்டிக்கல் ரிவ்யூ கொடுத்துருக்கேன். இதுலேருந்தே நீங்கள் புரிஞ்சுப்பீங்க அந்த படத்தினுடைய அந்த ஒரு வெப்சீரீஸினுடைய இம்பார்ட்டன்ஸ் என்னென்னு. முடிஞ்ச வரைக்கும் உட்கார்ந்து 4 மணி நேரம் உங்களுக்கு தெம்பு இருந்தால் பாருங்கள், இல்லைன்னா சும்மா ஒரு 65-75 சென்டிமீட்டர் பெரிய சோனி வீட்லேயே பெரிய டிவி இருந்ததுன்னா நீங்கள் பார்த்தீங்கன்னா அதனுடைய இம்பேக்ட் அருமை 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 அருமை. இவ்வளவு அழகாக கொடுத்த அவங்களுக்கு நம்ம மனசார ஒரு பாராட்டு கொடுக்கலாம். தமன்னா ஹஸ் காட் அ பிரைட் ஃப்யூச்சர். அவங்களுக்கு ரொம்ப நம்மளுடைய பரிபூர்ணமான ஆசீர்வாதங்கள். நல்ல நீண்ட ஆயுளோடு அவங்க இருக்கணும். ஜிஎம் குமார் பசுபதி இவரெல்லாம் வந்து பசுபதியெல்லாம் கேட்கவே வேண்டாம். அவர் பசுபதி சார் கூத்துப்பட்டறையிலேருந்து வந்தவர், ரொம்ப பிடிச்ச ஒரு நல்ல நடிகர். அவருடைய ஆக்டிங் எக்ஸலண்ட்டாக இருந்தது. அந்த மாதிரி கேரக்டர்ஸ் எல்லாம் இருக்காங்க. இந்த மாதிரி ஒரு விஷயம் மெடிக்கல் ஃபீல்டில் இந்த மாதிரி ஆட்டோபிசி டாக்டர்லாம் இருக்காங்கங்கிறத ரொம்ப அழகாக எக்ஸிபிட் பண்ணியிருக்காரு. அந்த பாடி லாங்குவேஜ், அந்த நடிப்பு, அந்த திறமை, அதெல்லாம் வந்து நம்ம கண்டிப்பாக படம் இந்த ஓடிடி சீரீஸை பாருங்கள். வெப்சீரீஸை பார்த்துட்டு அனுபவிங்க, என்ஜாய் பண்ணுங்கள். மக்களுக்காக சர்வவாசம். வணக்கம்.